everyone, welcome to our channel. In the video, 10th standard NCERT Max Chapter 5 Arithmetic Progression Exercise 5.3 4th sum பாக்கப்போரும். How many terms of the AP 9, 17, 25 must be taken to give a sum of 636? இப்போ வந்து இதில் என்ன குட்திருக்காங்கனா, how many terms of the AP அப்படினு கேட்டிருக்காங்க. How many terms அப்படினு குட்தாவே நம் வந்து n value தான் வந்து கண்டுப்பிடிக்கப்போரும். இப்ப அடுத்தது வந்து AP வந்து கொடுத்துட்டாங்க 9, 17, 25 னு. அதே மாதிரி சம் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து 636 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் SN வந்து 636. அதே மாதிரி வந்து A வேல்யூ வந்து நம்ம 9 எழுதிக்கலாம். D வந்து 17 - 9 விச் இஸ் 8. இப்போ வந்து நம்மளுக்கு சம் வந்து இவ்வளோதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை வச்சு வந்து நம்ம வந்து N வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். SN equal to N by 2 into 2A plus N minus 1 into D. இப்போ SN வந்து 636 நே தெரியும். N by 2, 2 into 9 plus N minus 1 into 8. அப்படியே வந்து நம்ம values வந்து substitute பண்ணிரும். இப்போ அடுத்தது வந்து 636 N by 2 into 2 9s are 18 plus n minus 1 into 8. இப்போது நாம் இந்த 2 வந்து இந்த பக்க எடுத்துப் போயிடுரும். அப்போது 636 into 2 வந்துரும் equal to n into 18 plus 8 n minus 8 அப்பின் வரும். 636 into 2 வந்து 1272 வரும் equal to n into 18 minus 8 வந்து 10 plus 8n. 1272 equal to n வந்து அப்படியே நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போனா 10n கிடைக்கும் பிளஸ் 8n ஸ்கொயர் வந்து நமக்கு வரும். எல்லா டேர்ம்ஸையுமே ஒரே இடத்துல எடுத்துகிட்டு வர போகிறோம். தட் இஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அப்போ வந்து 8n ஸ்கொயர் பிளஸ் 10n வரும். இங்கே பிளஸ் 1272 இருக்கும், மைனஸ் 1272 ஈக்குவல் டு 0 அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து 2 tablesல divisible ஆகும். ஏனா இதுவும் even numberல இருக்கு. 10 வந்து 2ல divisible ஆகும். அதே மாதிரி வந்து 8 வந்து divisible ஆகும். இப்போ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலானா 2 வந்து நம்ம காமனா வெளியில் எடுக்கலாம். அப்போ இங்க 4n square plus 5n minus 636 is equal to 0. இந்த 2 இந்த பக்க வரம்போது 0 வாடம். சோ அதை வந்து நம்ம விட்டிரில்லாம். இப்போ வந்து இது வந்து நம்ம quadratic equation factorization பண்ணப் போரும் values கண்டுபிடிக்கிற்துக்கு 4n square plus 5n minus 636. இப்போ வந்து எப்போமே வந்து நம்மிலுக்கு இங்க A value வந்து 1 நாதா இருக்கணும். இங்க 4 இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணப் போரும் 636 ஓட நம்ம வந்து இந்த 4 வந்து multiply பண்ணப் போரும். அப்போ multiply பண்ணம் முது நம்மிலுக்கு என்ன கடைக்கும்னா 2544 கடைக்கும். இங்க வந்து நம்மிலுக்கு plus 5 வந்து வரணும். இப்போ இந்த மாதிரி bigger values இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த ரெண்டு டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம L மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ 2544 இது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து 2 டேபிள்ஸில் போவோம். 2 ஒன்ஸ் ஆர், 2 டூஸ் ஆர், 2 செவன்ஸ் ஆர் 14 அண்ட் 2 டூஸ் ஆர். அதே மாதிரி திருப்பியும் 2 டேபிள்ஸ்லேயே போவோம். 2 சிக்ஸ் ஆர் 12, 2 3s are 6, இங்க 1 carry over, அப்போம் 2, 6 are 12. திரிப்பியும் 2 tablesலே போவோம். 2, 3s are, 2, 1s are and 2, 8s are. இப்போ திரிப்பியும் 2 tablesல போவோம். இப்போ 2, 1s are, 2, 5s are 10, 2, 9s are 18. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்படியவே simplify பண்ணி எழுத தெரியில் அப்படியின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு வட்டி வந்து நம்ம divide பண்ணி quotientல வர answerதான் வந்து நம்ம இங்க எழுதுவோம். இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து அடுத்தது 3 tablesல போகும். ஏன்னா இங்கே ஆட் நம்பர் இருக்கு, 2ல போகாது. ஸோ அடுத்தது வந்து 3 tables யூஸ் பண்ண போகிறோம். 3 5s are 15 அண்ட் 3 3s are 9. 53ன்றது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். இப்போ ப்ரைம் நம்பர் வந்து இதுக்கு மேலே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அப்படியே வந்து 53 ஒன்ஸ் ஆர்னு ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இப்போது இதில் என்ன இருக்குது, 53 இருக்குது. ரெஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 48 வந்து வரும். தட் இஸ் 3 2s are 6,
சிக்ஸ் டூஸ் ஆர் டுவெல், டுவெல் டூஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர், டுவெண்ட்டி ஃபோர் டூஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட். இப்போ வந்து ஃபார்ட்டி எயிட் மைனஸ் ஃபிஃப்டி த்ரீ பண்ணி பாருங்கள். அப்போ வந்து என்ன வருது, ஃபார்ட்டி எயிட் மைனஸ் ஃபிஃப்டி த்ரீ வந்து ஃபைவ் வந்து வருது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்ட்டி எயிட்டும் ஃபிஃப்டி த்ரீயும் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தட் இஸ் ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு ஃபிஃப்டி த்ரீ பண்ணும் போது 2,544 வரும். அதே மாதிரி ஃபிஃப்டி த்ரீ மைனஸ் ஃபார்ட்டி எயிட் பண்ணும் போது நம்மளுக்கு ஃபைவ் வந்து ஆன்சராகவும் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா இப்போ பெரிய நம்பராக இருக்கும் போது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா இதுலேருந்து நம்ம வேரி பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஸ்மால் நம்பர்லாம் வந்து நம்ம டேபிள்ஸ் எழுதி வந்து எப்படி வந்து ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் பிகர் நம்பர்ஸ் இது மாதிரி தௌசண்ட்ஸில் போகும்போது நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணும் போது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ஃபிஃப்டி த்ரீ இருக்குது. இங்கே வந்து இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபார்ட்டி எயிட் கிடைக்குது. இப்போ வந்து ஃபிஃப்டி த்ரீ அண்ட் ஃபார்ட்டி எயிட் இப்போ வந்து இது மைனஸ் சைனில் இருக்கணும். ஏன்னா வந்து எப்போவுமே பிகர் பிகர் நம்பரோட சைன் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ இங்கே ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ தான் இருந்தாகணும். இங்கே வந்து மைனஸ் ஃபார்ட்டி எயிட் தான் நம்ம போடணும். அதுக்கப்புறமா வந்து இங்கே என்ன இருக்குது, ஃபோரால் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோரால் டிவைட் பண்ண போகிறோம். இப்போது இங்கே ப்ளஸ் போட்டாச்சு, இங்கே மைனஸ் போட்டாச்சு, பக்கத்தில் வந்து எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர் டுவெல்ஸ் ஆர். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, இப்போ ஃபோர் என் ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ பை ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. அதே மாதிரி இங்கே வந்து என் மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஃபோர் இந்த பக்கம் போகும்போது ஜீரோ ஆகிடும். ஃபோர் என் ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஃபோர் என் ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டி த்ரீ, என் ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டி த்ரீ பை ஃபோர். இங்கே வந்து என் ஈக்குவல் டு டுவெல்லுன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. எப்பவுமே வந்து n வந்து நான் ஏற்கனவே வந்து சம்ஸில் சொல்லியிருக்கேன், n வந்து எப்பவுமே வந்து நெகட்டிவ் சைன்லேயும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஃப்ராக்ஷன்லேயும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. தேர்ஃபோர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். தேர்ஃபோர் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு n ஈக்குவல் டு டுவெல். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் த ஏபி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் என் வேல்யூ தான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என் இஸ் ஈக்குவல் டு டுவெல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் ஏபி இஸ் ஃபைவ், த லாஸ்ட் டேர்ம் இஸ் ஃபார்ட்டி ஃபைவ், அந்த சம் இஸ் ஃபோர் ஹண்ட்ரட். ஃபைன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அந்த காமன் டிஃப்ரென்ஸ். இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஏபி வந்து கொடுக்கல, பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அ ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஏபினா நம்மளுக்கு ஏன்னு தெரியும், ஏ ஈக்குவல் டு ஃபைவ். அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் தட் இஸ் எல் ஈக்குவல் டு ஏஎன் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. சம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைன் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், டிஓ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்து தெரியும், இப்போ ஏவோ எல்லோ இருந்துச்சுனாவே நம்ம வந்து சம் ஃபார்முலாவில் என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈஸியாக நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா சம்முக்கு வந்து நம்மளுக்கு நம்பரும் கொடுத்துட்டாங்க, வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணனா நம்ம வந்து என் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். இப்போது எஸ்என் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு என் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ என் பை டூ, ஏ வந்து ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ். இப்போது என்ன வருது, ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு இந்த என் பை டூ இருக்குல்ல, இந்த டிவிஷனில் இருக்கிற டூ இந்த பக்கம் வரும்போது, தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வரும்போது நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு டூ ஆகிடும், என் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஆகிடும். இப்போ நம்ம எண்ணெய் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்ற நம்பர்ஸ் எல்லாமே ஒரே பக்கத்தில் எடுத்துகிட்டு வர போகிறோம், தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறோம். இப்போது ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு டூ பை ஃபிஃப்டி இஸ் ஈக்குவல் டு என் ஆகிடும்.
இது வந்து 0 0 கேன்சல் ஆகும் 5 1s ஆர் அண்ட் 5 8s ஆர் 40 இப்போ n வேல்யூ வந்து நமக்கு 16 அப்படினு நமக்கு தெரியும் இப்போ n வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க क्वेश्चनல சோ n வந்து 16 கண்டுபிடிச்சிட்டோம் பட் ஆனா காமன் டிஃபரன்ஸ் d வந்து கண்டுபிடிக்கல இப்போ நமக்கு வந்து தெரியும் an வந்து 45 அப்படினு தெரியும் சோ an is equal to a plus n minus 1 into d இந்த ஃபார்முலால வந்து சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் ஏனா நம்ம d வேல்யூ வந்து இன்னும் கண்டுபிடிக்கல இப்போ a வந்து 5 னு தெரியும் plus n வந்து நம்ம 16 னு கண்டுபிடிச்சிருக்கோம் 16 minus 1 into d இப்போ an வந்து 45 அப்படி நமக்கு தெரியும் இப்போ 45 minus 5 is equal to 16 minus 1 வந்து 15 d 45 minus 5 வந்து 40 equal to 15 d and 40 by 15 equal to d இது வந்து 5 3s ஆர்ல போவும் 5 8s ஆர் so d ஓட வேல்யு வந்து 8 by 3 and n ஓட வேல்யு வந்து 16 இதான் வந்து நம்ம க்வெஸ்சன்ல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இப்போ வந்து நம்ம அடுத்து 6th சம் பார்க்கலாம் the first and the last terms of an ap are 17 and 350 respectively இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கனா the first term of the ap வந்து 17 ஓ last term of the ap that is an equal to l வந்து 350 னு கொடுத்துட்டாங்க if the common difference is 9 d வந்து 9 கொடுத்துட்டாங்க how many terms are there and what is their sum மொத்தம் எத்தனை டம்ஸ் இருக்கு அதே மாதிரி வந்து அதோட சம் என்ன அப்படினு வந்து கேக்குறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் அந்த 4th சம்லயே நம்ம 5th சம்லயே பாக்கும்போது நமக்கு வந்து சம் வந்து கொடுத்திருந்தாங்க நம்மள வந்து d கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க n கண்டுபிடிக்க சொல்லிருந்தாங்க பட் ஆனா இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டம் கொடுத்துட்டாங்க தட் இஸ் a is equal to 17 கொடுத்துட்டாங்க and an which is l equal to 350 அப்படின்னு கொடுத்துட்டாங்க d வந்து நம்மளுக்கு 9 னு கொடுத்துட்டாங்க இப்போ n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஏன்னா how many terms கேட்டிருக்காங்க அதே மாதிரி what is their sum sn வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து an வந்து தெரியும் அதே மாதிரி வந்து d யும் தெரியும் a வும் தெரியும் ஸோ இதை வச்சு நம்ம an ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் an is equal to a plus n minus 1 into d a வந்து 17 plus n minus 1 n minus தெரியும் n வந்து தெரியாது ஸோ அப்படியே n minus 1 எழுதிக்கிறோம் d வந்து 9 அப்புறம் an வந்து 350 350 minus 17 is equal to n minus 1 into 9 350 minus 17 வந்து 333 equal to n minus 1 into 9 333 by 9 equal to n minus 1 3 3s are 3 111 times போகும் அதே மாதிரி திருப்பியும் 3 tablesலே போகும் 3 3s are 9ல வரும் remaining 2 இருக்கும் 3 7s are 21 இப்போ வந்து 37 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த பக்கம் 37 equal to n minus 1 37 plus 1 equal to n அப்போ வந்து நம்மளுக்கு n value வந்து 38 கிடைச்சிருக்கு இப்போ அடுத்தது வந்து அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து n வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம sn வந்து கண்டுபிடிக்க போகிறோம் sn is equal to n by 2 into a plus l n வந்து நம்ம 38 கண்டுபிடிச்சிருக்கோம் by 2 a வந்து 17 plus 350 2 ones are and இது வந்து 2 வந்து 19 times போகும் இப்போ 19 into 17 plus 350 வந்து 367 367 into 19 9 7s are 63 9 6 are 54 54 plus 6 வந்து 60 9 3s are 27 plus 6 வந்து 33 அதே மாதிரி 7 6 and 3 1 times இது எல்லாமே அப்படியே எழுதிக்கிறோம் இப்போ 3 7 9 6 இப்போ ஆன்சர் வந்து நமக்கு 6973 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு sn is equal to 6973
So question la vanda avanga n value ketirundanga n equal to 38 kandupidichitom adhe mari sn vandu 6973 that is sum aduvum namba kandupidichitom indha video idoda mudiyudhu indha video pidichirundha like pannunga share pannunga subscribe pannunga doubts edhana irundha comment pannunga thank you.